ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்கப்பட்ட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் MPH. ஸோ இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோத்துலேயும் சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோஸ்க்கு கீழே வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் MPH டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவுக்கும் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம கோர்ஸோடைய டீட்டெயில்ஸும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறோம். MPH மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த், ஸோ இந்த கோர்ஸ் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு மூட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். கரண்ட்டில் என்னென்ன நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் மூலயமா ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்துட்டு MPH மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த கோர்ஸ் வந்துட்டு 2 இயர்ஸ் பப்ளிக் ஹெல்த் ரிலேட்டடான ஒரு கோர்ஸ், அதுதான் MPH அப்படின்னு சொல்கிறாங்க. 4 செமஸ்டர் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸில் நம்ம என்ன கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, என்ன வந்து நமக்கு சொல்லித்தராங்க அப்படின்னு பார்க்கும்போது, பேரில் இருக்குது பப்ளிக் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு பப்ளிக் ஹெல்த் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிடமாலஜியை பற்றி உங்களுக்கு சொல்லித்தராங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஹெல்த் ரிலேட்டடாக என்னென்ன மாதிரியான டிசீசஸ் அவுட் பிரேக் ஆகுது, ஸோ அந்த டிசீஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அது வந்து அதை பற்றி பப்ளிக்கிட்ட வந்துட்டு எப்படி நம்ம கொண்டு போகணும், நிறையா அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு எப்படி கண்டக்ட் பண்ணணும், அவேர்னஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், பப்ளிக்கிட்ட அந்த டிசீஸை பற்றியான ஒரு அவேர்னஸ் எப்படி க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த டோட்டலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி, அந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், மெடிக்கல் ரிலேட்டடான ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், MBBS முடிச்சுக்கலாம், அப்புறம் BDS பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மெடிக்கலில் நர்சிங், ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் அண்ட் பாராமெடிக்கல் ஃபீல்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு, ஸோ இந்த கோர்ஸ் நான் வந்து படிக்கும்போது இதுக்கு எப்படி அட்மிஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காலேஜஸில் வந்துட்டு நமக்கு மெரிட் பேஸ்டு அந்த என்ட்ரன்ஸ் பேஸ்டான அட்மிஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஃபீஸ் அப்படின்னு எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 2000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து ப்ரைவேட் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது 12 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து 4 செமஸ்டர் இருக்குது இல்லையா. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டட் டு பப்ளிக் ஹெல்த்து, எபிடமாலஜி, ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருது. ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த MPH கோர்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஸ்பெஷலைசேஷன் கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு பார்த்துக்கும்போது என்னென்ன இருக்குது அப்படின்னா, பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எபிடமாலஜி, என்விரான்மெண்டல் ஹெல்த் சயின்ஸு, இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஹெல்த் மேனேஜ்மெண்ட், பப்ளிக் ஹெல்த் பாலிசி அண்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஜென்ரல் பப்ளிக் ஹெல்த், சோஷியல் அண்ட் பிஹேவியரல் சயின்ஸு, பப்ளிக் ஹெல்த் எஜுகேஷன், ஹெல்த் சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த இதில் ஏதாவது ஒன்று ஸ்பெஷலைசேஷனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க வந்துட்டு இந்த மாதிரியான கோர்சஸ், இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் எடுத்துகிட்டு என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது சார் அப்படின்னு பார்க்கும்போது, இவருடைய ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அப்ராடில் இருக்குது, NGOs, அப்புறம் வந்துட்டு பப்ளிக் ஹெல்த் சர்வீசஸ் இந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது வந்துட்டு வேலை பார்க்கக்கூடிய இடத்த பொறுத்து எங்கே வேலை கொடுக்குறாங்களோ அந்த லெவலுக்கு வரும். 50,000 மேலே கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ என்னென்ன மாதிரியான ஜாப், அந்த ப்ரொஃபைல்ஸ், ஜாபோடைய பேர்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஹெல்த் இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், ஹெல்த் கேர் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஹெல்த் கேர் அசோசியேட், எபிடமாலஜி அசோசியேட், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், ரிசர்ச் அனலிஸ்ட், பயோ செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட், பயோ டெரரிசம் ரிசர்ச்சர், ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இந்த மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த MPH முடிச்சிருந்தீங்கன்னா இருக்குது. நிறைய வந்துட்டு ஐடி கம்பெனிஸில், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
இந்த ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கான ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ அந்த இடங்களில் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஹெச்ஆர் போஸ்டிங்கில் கூட என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்ன்னு இருப்பாங்க, அங்கே வந்துட்டு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது. அது காலேஜஸாக இருக்கட்டும் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் இந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பட் நீங்கள் போய் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது இந்த மாதிரியான, இது ஒரு சோஷியல் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு இது தான். ஏன்னா பப்ளிக்கிட்ட நம்ம போய் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் ரிலேட்டடான இதை வந்துட்டு அவேர்னஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது இது ஒரு சோஷியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிடும். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய ப்ரைவேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்குது, கவர்மெண்ட்டை காட்டிலும் நிறையா அதுதான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு போக விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து எடுத்து படிங்க, மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் MPH அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனை பொறுத்து மாறும். 12 லட்சம் ரூபா வரை கூட அது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகுது, 2 இயர்ஸ் இருக்கக்கூடிய கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரியான நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் லிங்க்லாம் வந்துட்டு எல்லா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்துட்டு கொடுத்துக்கிறேன், போய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து எனக்கு என்ன கேட்கணும்னு நினைக்கிங்களோ கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு கட்டாயமாக எடுத்து கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.